இன்னைக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஓடி கூட தெரியல ஃபைட்டு போயிருந்துருக்கு. ஓ நல்ல ஷாட்டு, கையில் ட்ரோகன். மோஸ்ட்லி அந்த ட்ரோகன் மாட்டிடுது மக்களே, இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அந்த பக்கம் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இந்த கேப்லையும் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இன்னும் ஒருத்தர் நாக்கு, சின்ன டேமேஜ் தான், பெரிய லெவல் டேமேஜ் கிடையாது. ஓகே, இவரும் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு மக்கள், இந்த பக்கம் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரிவைவ் பண்ணிட்டாங்க, நாலு பேரும் டிஓடியில் அப்படியே அழகாக இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் டிஜி டிஜி டெட் ஷாட் கீழே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவனால் பார்க்க முடியுது. ஹேங்கரில் ஒரு சமையான ஃபைட் போயிட்டுருக்கு, கோன் ஷோர் கீழே எடுத்திருக்காங்க. ஒரு மூணு கீழே வந்து நல்லா செக்யூர் பண்ணியிருக்காங்க, எந்த டீமோட ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. ஸ்லாட் சிக்ஸில் இருக்கிற செனட்டாஸ் இஸ்போர்ட்ஸ் அண்ட் இங்கே இப்போதைக்கு இந்த ஃபைட்டு தான் வெறித்தனமும் போயிட்டுருக்கு. ஜோல்டி பக்கத்தில் போனாலும் தண்டர் உடனே நோக்கு, பட் ரிவைவ் பண்ணிட்டாங்க மறுபடியும், இருந்தாலும் மெடிக்கிட்டு இருக்காது அந்தளவுக்கு. ஸோ சுற்றி வளைச்சி எல்லா இடத்துலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆல்காட் உள்ள போயிடுவார், உள்ள போயிட்டார் மக்களை சேஃபாக. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் டெனில் இருக்க டெஸ்ட்ராயர்ஸ் அஃபிஷியலில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான், டாம் ப்ரூஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கார். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்லாட் 11. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஹேங்கரில் பொதுக்கி செனட்டார்ஸோட ஃபைட் பண்ணது, ஹெல்த் கியூபிட்ஸ். ஸோ ஹெல்த் கியூபிட்ஸில் வந்து மூணு பேர் காலியாகிருக்காங்க, ரிவைவ் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் உள்ள வந்துருக்காங்க, யஷ்வந்த் உள்ள வந்துருக்காரு, பார்க்க முடியுது. அண்ட் ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் டு இவங்க ஆர்பிசியோட ஃபைட்டு உள்ள வந்து வச்சுங்க, ஆர்பிசியில் பிசி நெக்லேட் பண்ணுறாங்க. மேல்ஃபாய் ஆல்சோ நாக்கு செமையாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராயல் இங்கே தான் இருக்கா, ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க. நினச்சி ஆர்பிசியை கிளியர் பண்ணலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்பிசி மார்க்கோ காயின்ஸ் எடுத்து இல்லை பேக் அடிக்கிறாங்க மக்களை, பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மூணு கீழ் கொடுத்துட்டாங்க, நாலு கீழ் கொடுத்துட்டாங்க சொல்லப்போனால். அண்ட் இவங்க விடுற மாதிரி ஹெச்பி ஈவன் கம்மியாக இருக்குது. ஆல்காட் அந்த பக்கம் போகிறாரு, எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ மோஸ்ட்லி இந்த மேசை தான் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சவு இது ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குறது பார்க்க முடியுது. அந்த யூசி இஸ்போர்ட்ஸ் வந்து இதுலேருந்து அடிச்சுட்டு நம்மளால் பார்க்குறோம். மேலே ஏறி வந்துட்டாங்க, மேலே ஏறி வந்துட்டாங்க. ஓ நல்ல ஃபைட்டு மக்களை, செம்மையான ஃபைட்டு. ஓகே, அவரும் நாக்கு. அண்ட் லாஸ்ட் பர்சன் நினைக்கிறேன் தெரிஞ்சு, மேல்ஃபாய் மட்டும் அந்த லொக்கேஷன் விட்டு பேக் அடிச்சார். சோஃபார் சேஃப் மக்கள், சோஃபார் சேஃப். அண்ட் ஹேங்கருக்குள்ளே போகலாம், ஹேங்கரில் வந்து நல்லா ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏபிடியை வந்து குத்த வச்சு உட்காந்துருக்காரு, எதுக்காகன்னு தெரியல. சோல் க்ரூஸ் ஒரே ஒரு கீழ், கோன் ஷூ மட்டும் கீழே எடுத்தாங்க பார்த்தோம், பட் கோன் ஷூ உடனே ரிவே பண்ணிப்பாங்க. கோன் ஷூ இப்போ தான் மேலே இறங்கிட்டு இருக்காரு, ஏன்னா க்ளாக்டவர் போயிட்டார். அதர் டவுன் மக்களே, ஒரு அன்புஜயர் வந்து டவுன் வைக்கிறார், டெட் ஷார் பற்றி அன்புஜயர் டவுன் வைக்கிறார். ஸோ செனட்டார்ஸ்க்கும் யூசி இஸ்போர்ட்ஸ்க்கும் இடையில ஒரு ஃபைட் மக்களே இந்த இடத்துல. விஜேஷ் வந்து அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு உள்ள வந்திருக்காங்க. ஸோ விஜேஷ்க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த பார்த்தீங்கன்னா, நல்ல வியூ கிடச்சது. ஓகே, மேபி நம்மளுக்கு க்ளூ ஆல் லோட் அவ்வளோ போல இருக்கு. ஸோ யஷ்வந்த் அங்கேருந்து ஒரே கிரனேட்ஸாக தூக்கி விட்டு எரிஞ்சிகிட்டு இருக்காரு. ஒரு மூணு டீம் பொதுக்கி ஹேங்கர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க மக்கள், இந்த ஃபைட்டு தான் இப்போதைக்கு ஒரு வெறியாக போயிட்டுருக்குது. கோன்ஷு அகெயின் டவுனு, விக்ரம் அந்த இடத்துட்டு பேக் அடிச்சார். ஸோ ஸோ ஃபார் இவங்களும் பேக் அடிச்சாங்க மக்கள், தேர்ட் பார்ட்டி அப்படின்னு உடனே வந்து அந்த இடத்துட்டு பேக் அடிச்சாங்க. டெட் ஷாட் பண்ணால் அந்த இடத்துட்டு கொஞ்சம் நவுந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு வந்து செனட்டார்ஸும் சேஃபு. அண்ட் இந்த இடத்துல ஸ்லாட் ஃபைவ்ல, ஓஹோ ஸ்லாட் ஃபைவ்ல இருந்த டிஜிபி ஆர்மி உள்ள வந்திருக்காங்க மக்களை, டிஓட்டில் ரெண்டு பேரை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பீக்குள்ளேயும் ஒரு தேர்ட் பார்ட்டி, எல்லா இடத்துல ஃபைட் வந்து கொஞ்சம் நேரம் ஆனோடனே வந்து தேர்ட் பார்ட்டி நிறைய வந்துட்டாங்க. ஆல்பியான கிளியர் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல. அண்ட் ரெண்டு பேர் ஆல்ரெடி நாக் ஆயிருக்காங்க, அன்புஜயரும் நாக்கு, சோல் க்ரூஸும் நாக்கு. ஸோ ஏபிடியால் ரிவைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஒரு கேள்வி. மொத்தம் மூணு கீழ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க, இந்த ஒரு ஃபைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு டீம் உள்ள வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இவ்வளோ குயிக்காக. ஓகே, நாக்கு நாக்கு. அண்ட் இன்னும் ஒருத்தர் ஹெச்பி ரொம்ப கம்மி மக்கள், அதுதான் பார்த்துட்டு பொறுமையாக இருந்திருக்காரு நருட்டோ. ஸோ அவரும் கிளியர் பண்ணப்படுறாரு. இந்த இடத்துல வந்து ரூல் பிரேக்கர்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க, ஆர்பிசி இஸ்போர்ட்ஸ் காலி இந்த இடத்துல. ஸோ வித்தவுட் கில்ஸ் காலியாக இருக்காங்க, ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு மேட்சில் பரவாயில்ல, பார்க்கலாம், இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்லாட் நயன் மக்களை, ஸ்லாட் நயன் மேலே இருக்குது டிஎன் டுவெண்ட்டி நைன் வில்லன்ஸ். எஸ் சார் வந்து அந்த லொக்கேஷன் விட்டு பேக் அடிக்கிறாரு, வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஜெய்யையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு நாக்கு பரவாயில்ல, ஒரு க்ளூவால் போட்டு டவுன் ஆயிருக்காரு. டபுள் கன் வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை கன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாரு. ஸ்டாமும் காலி, ரெண்டு பேர் சடனாக பேக் டு பேக் காலியாக இருக்காங்க. சியா செவன் அந்த இடத்தோட பேக் அடிச்சார். சபரி மட்டும் தான் இப்போதைக்கு அந்த பக்கம் டவுன் ஆனால், மேபி சபரி மட்டும் தான் டவுன் ஆக சான்ஸஸ் இருக்குது. பட் பொறுத்தது பார்க்க நான் யூஸ் எல்லாருமே ரிவியூ பண்ணிட்டாங்க. ஏவிடி வந்து எல்லாருமே ரிவியூ பண்ணியிருக்காரு. நான் உடனே ஆல்பியான் காலி, ஆல்பியானை கிளியர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் டெனில் இருக்கிறவங்களா, ஸ்லாட் லெவனில் இல்லை ஸ்லாட் டுவெல்ல இருக்கிற டீம் டிஜி மக்களை. டீம் டிஜி கிளாக்டர் உள்ள இருக்காங்க, டீம் ஐனஸ் உள்ள மாட்டாங்க. ஜெரி இருந்தாலும் அந்த ஒரு சிரிஞ்சை நான் யூஸ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் ரைடர் வந்து விடலாம், அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு ரைடர். ஸ்லாட் எயிட்ல இருந்த ஜீரோ எவல்யூஷன் காட் எலிமினேட், ஜீரோ எவல்யூஷன் அஞ்சு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் எலிமினேட் ஆகுறாங்க. அண்ட் விஜேஷ் அந்த இடத்துல தாவி ஷார்ட் ரேஞ்சில் இறங்கிட்டார் கைஸ். நைஸ் ஒன் ஃப்ரம் விஜேஷ் மக்களே. ஜி கிங்கும் வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்திருக்காரு, பட் அந்த நல்லா ட்ரை பண்ணார் ஆப்போசிட் டிஜி அஜித். அஜித் நல்லா ட்ரை பண்ணார்,
ஸோ அஜித் தனியாகவே இருக்கார், இன்னும் சுக்கிய தனியாக இருக்கார். ஸோ இவங்களுக்கும் டீம் டிஜிக்கும் இவங்களுக்கு இடையில தான் ஃபைட்டு. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஆளுக்கு மாற்றி மாற்றி ஆஹா ஃப்ளாஷ் ஃப்ரீஸ்லேயே வந்து நாக் ஆகுறாங்க மக்களை, ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் நாக் ஆகுறாங்க. ஏகே நின்று வெறித்தனம் அழுத்திட்டு இருக்காரு, முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் இப்போ தான் லேண்ட் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ அஜித்தும் காலி இவரும் காலி, இன்னும் சுக்கிய வந்து அந்த இடத்த விட்டு பேக் கழிச்சிட்டார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மோர் தன் ஃபைவ் கில்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேட்ச்லேயே அட்டைன் பண்ணுறாரு. அண்ட் ஜான் ஆல்ரெடி 6 கில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிஜிபி ஆர்மி ஒரு வேறு லெவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாறவே இல்லை மக்களை, அந்த சாலிடாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. சியா செவன் நாக் ஆன உடனே நேராக போய் டாம் பக்கத்தில் நின்றுட்டார். எனக்கு தெரிஞ்சு ரிவைவ் பண்ணுறது டவுன் ஆயிடுவார் நினைக்கிற மறுபடியும் சியா செவன். ஓ சேஃபாக உள்ளற வந்துட்டார், சேஃபாக உள்ளற வந்துட்டார், ஹீல் பண்ணி விட்ற அனுப்புகிறாங்க. ஸோ 14 ரொம்ப திக்திக்கான மூமெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து பிளான்டேஷன் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜோன், நம்ம அடிக்கடி பார்க்காத மாதிரியான ஒரு ஜோனாக இருக்குது இது. மோஸ்ட்லி பார்த்தது கிடையாது நம்ம இந்த ஜோனை. ஸோ இந்த டீமும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ஓ நல்ல ஹெட் ஷாட் ஃப்ரம் விஜேஷ் மக்களே, விஜேஷ் ஆன் ஃபார்ம் டெஃபினட்டாக, டெஃபினட்டான செம்மையான ஃபார்மில். ஓய்யோ ஐயோ இப்போ தான் சொல்லி முடிச்சேன். ஓ ஸோ வெறித்தனமாக ஷார்ட் ரேஞ்ச் போகிறாரு, அதில் ட்ரோகன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தப்பான மிஸ் ஆன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. லாங்லேருந்து கடவுள் கொடுக்கலான்னு பார்க்குறாரு ஒரு நாக்கு, ஆனால் அவரை கிளியர் பண்ணுறாங்க. ஜிகிங் பின்பக்கம் பார்த்து அடிக்கிறது நல்லது. ஜிகிங் ஓகே அவங்க டீம் என்ன நடக்குதுங்க, ஆஹா அந்த கில்லை எடுத்துருக்கலாம். கோன்ஸ் அங்கே பாருங்கள் கீழே உட்காந்து அந்த கில் எடுத்துகிட்டு இருக்கு. ஸ்லாட் சிக்ஸ் செனட்டார்ஸ், செனட்டார்ஸ் டீம் சைட்லேருந்து அந்த கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜேஷ் டவுன் ஆயிருக்காரு, விஜேஷை ரிவைவ் பண்ண முடியல, ஜோன் வந்துருச்சு நெருங்கி. ஸோ ஜி கிங்கும் ஜோனுக்கு போய் ஆகணும். நல்ல டேமேஜ், நல்ல டேமேஜ் ஸ்டில், இவங்களும் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். ஷார்ட் ரேஞ்ச் ஏறலாம்னு முடிவு பண்ணுற விக்ரம் ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டார் ஆல்ரெடி. கோன்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோன்ஸு ஒரு நாக்கு, ஒரு நாக் வைக்கிறாப்புல. ஆனால் கோன்ஸுவோட அந்த கில் வரத்துக்கு முன்னாடி கோன்ஸு டவுனு மக்கள் இந்த இடத்துல. ஜி கிங்கும் டவுன் ஆகிட்டார், ரிவைவ் பண்ணிடுவாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸ்லாட் 11 இருந்த ஹெல் கியூபிட் சூழ போகிறாங்க. 7 பேர் அலைவு, டீம் ஐஎன்எஸ் மக்களே பாக்கி இருக்கிறது. ஸோ டிஜிபி 6 எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த டீம் ஐஎன்எஸ் வந்து சாரி டீம் ஐ நேத்தி டீம் ஐஎன்எஸ் இருந்தாங்களா அதே ஞாபகத்தில் வருது. ஆர்பிசிஹெச்எஸ் வந்து இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. யாரா டிஜிபி ஆர்மியை கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் நம்ம பார்க்கல, ஏன்னா முக்கியமாக இந்த ஃபைட்டை பார்த்துருந்தோம். மேபி மேலே கிளியர் பண்ணால் தான் டிஜிபி ஆர்மியான்னு தெரியல. ஹெல் கியூபிட்ஸ் 3 பேர் இருக்காங்க, சமாளிக்க முடியும் பண்ணல. லேஷத்துக்கு நல்லா டேமேஜ் வந்துருக்குது. பட் ஹைக்ரௌண்ட் அட்வான்டேஜ், ஜோன் அட்வான்டேஜ் இருக்குது, ஜோனில் இருக்கிறாங்க அவங்க. ஸோ கீழே இருக்க இவங்க மேலே ஏறி வந்தாகணும். பட் ஆல்ரெடி குளூவால்ஸ் போட்டு மேலே ஏறிட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. 3v4 சினாரியோ, 3v4 சினாரியோ. ஹெல் கியூபிட்ஸால் பிடிக்க முடியுமா கேமை? ஓ ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு, ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாரு. 1-1-12 அண்ட் பர்மனன்ட் கவருக்கு போயிட்டார் மக்களே. ஸோ இவங்க டீமில் இப்போ விஜேஷ் இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ஒரு பெரிய அடிஷனாக இருந்திருக்கும். ஜிகிங் இது வரைக்கும் கில் எடுக்காது, உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. யஷ்வந்த் கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, நல்லா டேமேஜ் கொடுத்துருக்காரு யஷ்வந்த். நாக் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன், ஆப்வியஸ் நாக் மக்களே வேறு மாதிரி. ஓ யஷ்வந்த் ஹி ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட் மக்களே. ஒரே ஒரு தர ரெண்டு பேரா, சபரி இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்காரு. சபரி லாஸ்ட் பர்சன் ஸ்டாண்டிங். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜேஷ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓ ஹீல் பண்ணி விட்டாங்களா, ரிவைவ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டீம்ல ஒருத்தர் தான் ரிவைவ் பண்ணி விட்டாங்க. ஆர்பிசிஹெச்எஸ் ஸ்குவாட்டை போய் மக்களுக்கு ஜிஎஸ்